Avengers! Assemble. Hi friends. இன்றைக்கி நம்ம எரிடா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ரிவ்யூக்கு போகலாம். எரிடா இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் சமிக்தாவை ஒரு விவகாரமான பொண்ணுன்னு சொல்லலாம். அவங்கள விட ரொம்ப வயசான சூதாடியான நாசரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க வாழ்க்கையில் கிஷோர் வந்ததுக்கப்புறமா நடக்கிற ட்விஸ்ட்லாம் தான் இந்த படத்தோட பேலன்ஸ் ஸ்டோரியே. இந்த படத்தோட டைரக்டர் வி கே பிரகாஷ் இந்த படத்தை ஒரு டார்க் த்ரில்லர் படமாக எடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டு எடுத்திருக்காரு. ஆனால் படம் முழுக்க பேச்சாலை மட்டுமே விட சொல்கிறாங்களே தவிர செயலில் பெருசாக ஒன்றுமே காமிக்கல. 2 மணி நேரம் 24 நிமிஷம் படம் ஓடுது. இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த படம் ஒருத்தான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். அதுவும் கிளைமேக்ஸில் வர ட்விஸ்ட்லாம் எப்போ விட்டுருங்க போகணும்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. நாசர் கிஷோர் மாதிரி நல்ல நடிகர்களை இந்த படத்தில் நடிக்க வச்சு வேஸ்ட் ஆக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நல்ல வேலை இந்த படம் ஓடிடி ரிலீஸ் ஆச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். படத்தில் சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எஸ் லோகநாதன் அவரோட சினிமாட்டோகிராஃபியும் அபிஜித்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கையும் தான் சொல்ல முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே இந்த படத்தை ஒன் டைமாவது பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.